இன்றுமா. நாம் இன்றைக்கி இன்றுமாவில் பார்க்க போகிறது இன்றைய நாளின் சிறப்பு. இன்றைய நாள் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹோமியோபதி டே. இப்படி ஒரு டே இருக்குன்னே எனக்கு இப்போ தான் தெரியும். தேடி பார்த்ததுக்கப்புறம்னு வச்சிங்களேன், ஓ வேர்ல்டு ஹோமியோபதி டேன்னெலாம் ஒன்று வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, இது காரணம் என்னன்னு பார்த்தீங்க, இதை கண்டுபிடிச்சது வந்து ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இந்த ஹோமியோபதி அப்படின்ற சிஸ்டத்தை உருவாக்குனவர் சாம்வேல் ஹெஃப்னமேன் அப்படிம்பாங்க. அவர் ஜெர்மனி சேர்ந்தவர். அவர் தான் இந்த சிஸ்டமை முதல்ல உருவாக்குறார். இந்த சிஸ்டத்தை வந்து நவீன மருத்துவத்தை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், த மெடிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ப்ரேயர் அப்படிம்பாங்க. எப்படி த மெடிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ப்ரேயர்? ப்ரேயர் பண்ணுறது மூலமாக ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்காது. அதே மாதிரி ஹோமியோபதி மருந்து சாப்பிட்றது மூலமாக ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்காது. அதுதான் அதோட மொத்த அர்த்தம். சரி, இந்த ஹோமியோபதி எப்படி கண்டுபிடிச்சார், ஏன் கண்டுபிடிச்சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிரேசில் பக்கம் சுற்றிட்டு இருந்திருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா மலேரியாவுக்கு அவங்க வந்து சிஞ்சோனா அப்படின்னு ஒரு மரத்தோட பட்டையை எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா மலேரியா காய்ச்சல் சரியாக போகுது அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. ஐரோப்பிய நாடுகளில் வந்து அதுவரை மலேரியாவுக்கு மருந்து கிடையாது. மலேரியாவுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய வைரஸ் மூலமாக வரக்கூடிய நோய்களுக்கு உண்மையிலே மருந்து கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, பேத்தாலஜியில் சொல்லுவாங்க என்னென்னா, வைரஸ் வந்து தன்னுடைய அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஷேப்லேயே இருக்காது. பாக்டீரியா வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் இருக்கும். அதனால் ஒரு ஆன்டிபயோட்டிக்கை போட்டு அதை காலி பண்ணிடலாம். அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒன்று போட்டு அதை காலி பண்ண முடியும். வைரஸை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அதோடய ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சிங்களேன், இவர் அதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, மலேரியா வந்தால் சிஞ்சோனா கொடுக்குறாங்க, பட்டையை கொடுக்குறாங்க, கொடுத்தா சரியாக போகுது. சும்மா இருக்கிற ஒருத்தனுக்கு அந்த சிஞ்சோனா பட்டையை கொடுத்தா மலேரியா மாதிரி நடுக்கமாக ஜுரம் வர மாதிரி இருக்குது உடம்பில் அப்படிங்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, தட் சேம் சேம் ஹோமோ ஹோமோ ரெண்டும் ஒன்று அப்படின்னாரு. அதாவது ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டா ஒரு வியாதி குணமாகுது, சும்மா இருக்கிறப்ப அந்த பொருளை சாப்பிட்டா அதே வியாதி வர்ற மாதிரி உள்ள சிம்டம்ஸ் எல்லாம் உடம்புல காட்டுது, அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி தான் இவர் இதை ஆரம்பித்தது. லாஜிக்கலாக சரியாக தானே சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். லாஜிக் வேணால் சரியாக இருக்கும், ஆனால் அது உண்மை கிடையாது. சரியா, இப்போது அவர் சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னு வச்சுக்கிங்க, ஜுரம் வந்தால் குரோசின் சாப்பிட்றோம், சரியாக போகுது. சரியா, அப்போ சும்மா இருக்கிறவங்க குரோசின் சாப்பிட்டா ஜுரம் வரணுமா? வருமா? வராது. ஸோ இது சயின்ஸ் கிடையாது, இது வந்து உட்டாலங்கடி சயின்ஸ்னு வச்சிங்களேன். நான் சொல்கிறது தான் சொல்ல, சித்தா ஆயுர்வேதா யுனானி கூட ஓரளவு சரின்னு விட்டுறலாம். ஹோமியோபதி வந்து சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு கெமிக்கல் எடுத்து அந்த கெமிக்கலை வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 லிட்டர் தண்ணி எடுத்து, அதாவது டைல்யூஷன், அதுக்கு பேரே போட்டிருப்பாங்க 20D 10D அப்படின்லாம் போட்டிருப்பாங்க அந்த மருந்து. அந்த மருந்தில் என்னென்னா 20D அப்படின்னா 20 times டைல்யூட் பண்ணது. அதாவது ஒரு கெமிக்கலை எடுத்து 1 கிராம் கெமிக்கலை எடுத்து 100 லிட்டர் தண்ணியில் கரைக்கணும். அப்புறம் அதில் 1 லிட்டர் தண்ணி எடுத்து இன்னொரு 100 லிட்டர் தண்ணியில் கரைக்கணும். இது மாதிரி 10 times பண்ணால் அது 10D, 20 வாட்டி பண்ணால் 20D. அப்போ அதில் என்ன இருக்கும் மிச்சம்? ஒன்றுமே இருக்காது. சரியா, அதில் எதுவுமே இருக்காதுன்றது தான் உண்மை. ஆனால் அது தெரியாமல் நிறைய பேர் இந்த ஹோமியோபதியிலலாம் போய் தேவையில்லாமல் சிக்கிக்கிறாங்க. காசு தான் வேஸ்ட்டுங்க. அதனால் என்ன ஆகும் உடம்புக்குன்னா, உங்கள் உடம்புக்கு ஒன்றுமே ஆகாது. இல்லை சார், சில பேருக்கெலாம் குணமாக இருக்குது சார். யாருக்கு சார்? உங்களுக்கா அப்படின்னு கேட்டால் யாரும் சொல்ல மாட்டாங்க. மாமாவோட ஃப்ரெண்டுக்கு, என் சித்தப்பாவோட அண்ணனுக்கு இது மாதிரி சரியாச்சு, இப்படி இப்படி எங்கேயாவது ஒன்று சொல்லுவாங்களே தவிர, நேரடியாக ஆமாம் நான் சாப்பிட்டேன் எனக்கு சரியாக போச்சு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சயின்ஸ்னால் என்னங்க, 100 பேருக்கு ஒரு மாத்திரையை கொடுத்தா 100 பேருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யணும், அதுதான் சயின்ஸு. ஒரு சிலருக்கு வேலை செஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சயின்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் பிளாசிபோ எஃபெக்ட்னு பேர். அதாவது மருந்து கொடுக்கலனா கூட அந்த நோய் தானாகவே சரியாக போயிருக்கும், அதுதான் பிளாசிபோ எஃபெக்ட்ம்பாங்க. புரியுதா? ஸோ இந்த பிளாசிபோ எஃபெக்டை வச்சுக்கிட்டு இந்த ஹோமியோபதினு ஒரு மருந்து ஒரு செக்ஷன் வச்சுக்கிட்டு இன்னும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முகநூலில் அதில் ஒரு ஹோமியோபதி டாக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் வேறு. அவர் எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா, ஹோமியோபதி மருந்து மூலமாக ஃபேமஸ் ஆகலை, செக்ஸ் சந்தேகங்கள்லாம் சொல்கிறேன்ட்டு போயிட்டார். அவர் படித்த அந்த ஹோமியோபதி மருத்துவமே கிடையாது, அவர்கிட்ட டாக்டர் நினச்சிட்டு இவங்கெல்லாம் போய் செக்ஸுக்கு சந்தேகம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, விட்ருங்க. அது அவர் என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு பின்னாடி ஒரு 50,000 பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க ஃபேஸ்புக் குரூப்புன்னு சொல்லிட்டு. இது பூராமே ஏமாத்து வேலைன்றதை மொத்தம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். நாளை மறுபடி சந்திப்போமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ் நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.